எனக்கு உதாரணம் சொல்லுங்கள், அதனை தான் கேட்கிறோம். உதாரணம் சொல்லுங்கள். இதுல ஒரு சிறுவர் பாடல்கள் இருக்குது, பாபா பிளாக் சீப், அதெல்லாம் தமிழாக்கி இருக்கிறார். அதெல்லாம் இலகுவாக பிள்ளைகளுக்கு போய் சேரக்கூடிய வழியில இன்ட்ரெஸ்டா நாங்கள் சின்ன பிள்ளைகளை கொண்டு போகிறோம். அப்ப பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமா படிச்சு நான் தமிழ்ல இதை சொல்லி காட்டுறேன், ஆங்கிலத்துல எப்படி இருக்கு. அப்ப ஒரு கம்பாரிசன் அங்க பிள்ளைகளுக்குள்ள வருது. அப்போ அதை படிச்சு அதை கேட்கிற அவர்களும் அதுக்குள்ள உள்வாங்க வருவார்கள். அப்படி இருக்கு. அது மட்டுமில்லை, இதுல அவர் இங்கிலாந்தினுடைய நேஷனல் அந்தம் அதை தமிழாக்கி இருக்கிறார். அது வரவேற்கத்தக்கது. எத்தனையோ பேருக்கு அவர் தெரியாத விடயத்தை தெரியப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் நாங்கள் பெற்ற பயன், இந்த பிறவியிலேயே எங்களுக்கு கிடைச்ச ஒரு பயன் என்று பெருமைப்பட வேண்டும். இப்போது இந்த புத்தகத்தில் இந்த ஆங்கிலம் பிறந்த கதையும் வளர்ந்த கதையும் ஒரு வித்தியாசமான தலைப்பு கொண்ட ஒரு புத்தகம். ஆங்கிலத்தினுடைய வரலாற்றை, இங்கிலாந்தினுடைய வரலாற்றை, எவ்வாறு இந்த மொழி உண்மையில் நடைமுறைக்கு வந்தது, இதற்கு முன்னதாக என்னென்ன மொழிகளில் இருந்து தழுவல்களாக ஆங்கிலம் உருவாற்றம் பெற்றது, இப்படி பல விடயங்களை ஆழமாக ஆராய்ந்து இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். இந்த நூலில் நினைக்கிறேன் முன்பக்கத்திலேயே இந்த நாட்டினுடைய தேசிய கீதம், முதலாவதாக தமிழ் மொழி பெயர்ப்பு இங்கே வந்திருக்கிறது. இறைவா தியானிதி ராணியை இரட்சி நிறைகுண்ட ராணி நிறை நாள் வாணி என்று தொடங்கி ஒரு தமிழ் கவிதை வாசித்தால் எப்படி இருக்குமோ, கிட்டத்தட்ட அப்படியான ஒரு துணியில் இந்த புத்தகம் சென்று கொண்டிருக்கிறது. இது இந்த ஆங்கிலம் பிறந்த கதையும். இதை நான் நினைக்கிறேன் ஆங்கிலம் பற்றி ஓரளவான புரிதல் ஆர்வம் பேசுகிற தன்மை கொண்டவர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல பார்வையை கொடுத்திருக்கும். இப்போது நீங்கள் இன்னும் பல புத்தகம், பேசாதவை பேசியவை என்கிற ஒரு புத்தகம் கூட வந்திருக்க, விலங்குகள் பேசலாம். நீங்கள் ஏன் நீங்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுற பொழுது எப்படி நடக்கும் நினைக்கிறீர்கள், ஜெயக்குமார் சொல்லுங்கள். இந்த புத்தகம் வெளியிடுற பொழுதோ என்ன, இதனை வெளியிட்டு என்ன, இதனை ஒவ்வொரு பாடசாலைகளும் இந்த புத்தகங்களை கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா, என்ன உங்களுக்கு? இல்ல, முக்கியமாக நாங்கள் இந்த வெளியீட்டு விழாவில ஐக்கியராஜ்யம் முழுக்கல்லும் இருக்கிற தமிழ் ஆசிரியர்களை நாங்கள் அங்க எதிர்பார்க்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு ஆசிரியர்களின் கையிலையும் இந்த புத்தகங்கள் இருக்க வேணும், அவையிட்டை இந்த புத்தகங்கள் போய் சேர வேணும், அவர்கள் முதல் தமிழை படிக்க வேணும் ஒழுங்காக, அதுக்கு பிறகு வகுப்புகளில் ஒழுங்காக நல்ல வடிவாக தமிழ் படிப்பிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கும். அப்படியா இருந்தால் சொல்லுங்க. இன்னும் ஒரு விடயம், இதுல இந்த புலம்பெயர் நாடுகளில் தமிழ் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் எல்லோருமே தமிழ்ல பட்டதாரியாக வந்தவர்கள் இல்லை, ஆர்வத்தின் அடிப்படையில் வந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் எல்லோரும் ஒரு தமிழ் மொழியை நாங்கள் எவ்வளவு விட்டமோ அதுகளை பின்தொடர்ந்து படிக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டு துணையாகவும் அமைஞ்சிருக்குது. அதுவும் ஒரு முக்கியமான விடயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது. நீங்கள் ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையில் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பல நூல்களை வாசித்திருப்பீர்கள். நீங்கள் 17-18 வருஷம் படிப்பிக்கிற பொழுது நீங்கள் சில படிப்பினுடைய ஆழமான அனுபவங்களோடு தான் நீங்கள் படிப்பிக்க சென்றிருப்பீர்கள். நீங்கள் சுய தேடல்களில் ஈடுபட்டிருப்பீர்கள், வெவ்வேறு புத்தகங்கள் எல்லாம் வாசித்திருக்கு. இது போன்ற புத்தகங்கள் இதுவரையில் வந்ததில்லை என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? இல்லை, இது போன்ற புத்தகம் இதுவரையில் வரவில்லை. சரி, என்ன என்ன வித்தியாசம், அப்படி என்ன இருக்கிறது என்று நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொல்கிற விடயம் இந்த புத்தகம் பல விடயங்களை கொண்டிருக்கிறது என்று சொல்கிறீங்க. இந்த புத்தகத்தை பொறுத்தளவில் இப்போ நீங்கள் ஆனா ரெண்டு சொல்லிக்கல, அந்த ஆனான்றதையே அவர் ஆங்கிலத்தில் என்னென்று ப்ரொனன்சியேட் பண்ணுற விதத்தில் அந்த ஆனாவை இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கிறார். அப்படி ஒவ்வொரு லெட்டர்ஸும் இப்போ தமிழில் இருக்கிற 30 முக்கியமான எழுத்துக்களையும் அவர் அப்படி எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, சார்பு எழுத்துக்கள்னு சொல்ற மற்ற எழுத்துக்களையும் ஆங்கிலத்தில் என்னென்று ப்ரொனன்சியேட் பண்ணுறன்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். இது ஒரு ஒரு அதிகபட்ச உதவியாக உங்களுக்கு இருக்க போகிறது. ஒரு சொல்லை எப்படி உச்சரிப்பது என்கிற இலகுவாக பிள்ளைகள் எழுத்து அறிவை முன்னு கற்றுக்கொண்டு மிக விரைவாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழித்துணையாக அமைகிறது. இப்போது இந்த தமிழை நீங்கள் இவ்வாறு ஆங்கிலத்தில் கொண்டு போகிறோம் என்று சொல்கிற பொழுது ஒரு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, இந்த அநேகமாக லண்டனில் ஸ்ரீகந்த ராஜா உட்பட பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பின்பற்றுதல் என்பது இந்த வடமொழி எழுத்துக்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தங்களுடைய பெயர் முதற் கொண்டு அவற்றை தவிர்த்து எழுதுகிற பழகிற பழக்கங்கள் இருக்கிறது. இப்போது நீங்கள் இந்த தமிழ் த்ரூ இங்கிலீஷ் என்று சொல்வதிலும் அவ்வாறே தான் நீங்கள் இந்த புத்தகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கூடிய அளவுக்கு வடமொழி எழுத்துக்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் சாதாரண பெயர்கள், உதாரணமாக நான் கேட்கிறேன், இடப்பெயர்கள். இப்ப அவருடைய புத்தகத்தை பார்க்கிற பொழுது வேல்ஸுக்கு அவர் உவேல்ஸ் என்று எழுதுகிறார், உ போடுகிறார். தமிழில் வே என்கிற வார்த்தையில் ஸ்ரீகாந்த் ராஜா என்றுதான் மாத்தியிருக்கிறார். அப்போ அது எப்படி இந்த இடப்பெயர்களை நீங்கள் தமிழை கற்பிக்கிற பொழுது இடப்பெயர்கள், உதாரணமாக இந்த நோஃபோக், சஃபோக்,
இன்னும் இன்னும் இப்படி ரோமன் என்று வரக்கூடியவற்றுக்கெல்லாம் இந்த தமிழ் சொற்களை போடுகிற பொழுதோ நீங்கள் அப்படித்தான் பிள்ளைகளுக்கு படிப்பீங்க, அந்த இடப்பெயர்களுடைய உச்சரிப்பு தன்மை மாற்றம் பெற்று விடாது அப்படி செய்கிற பொழுது? இல்லை, ஏனென்றால் நாங்கள் தமிழ் இலக்கணத்தை சரியாக படிப்பித்துக் கொண்டு போகும்போது, ஆனால் அந்த தமிழ்ல எந்த எழுத்து முன்னுக்கு வரும் எந்த எழுத்து முன்னுக்கு வராது என்றதை பிள்ளை அறிந்து கொள்ளும். சரி, எந்த எந்த எழுத்து முன்னுக்கு வரக்கூடாதோ அதுக்கு உரிய முன்னுக்கு இன்னொரு எழுத்து, அதனால்தான் ரோமானியருக்கு முன்னால ஊனா போட்டு எழுதப்படுது. அப்படியான விளக்கங்களை கொடுத்து கொண்டு போகுமா? ஆனா அது அடுத்த தலைமுறை சரியாக அதை எடுத்துக்கொண்டு போகும். சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுங்க. இப்ப நாங்கள் ரப்பரண்டு ஒரு தமிழை எழுத ஈனா முன்னுக்கு வர்றது உயிர் எழுத்து முன்னாடி நாங்கள் போடுறோம். அதை வந்து இந்த இனிக்காத இலக்கணம் ஊடாக இலவப்படுத்தியிருக்கிறார் எங்களுடைய நூலாசிரியர். மாணவர்கள் எப்படி அதை கையாள வேணும் என்ற செய்தியில, அதாவது வளர்ந்து வர்ற அடுத்த எங்களுடைய இளம் மாணவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். மற்றது இது வந்து இந்த நூல் வந்து கற்றல் நோக்கோடு இந்த நூல் உருவாகி இருந்தாலும் ஆய்வு மாணவர்களுக்கும் போட்டி தேர்வுகளுக்கு தோற்று இருக்கிற மாணவர்களுக்கும் இது ஒரு பயனான நூலாக தான் கருதப்படுது. நிச்சயமாக இது ஆசிரியர்களுக்கும்